The Social Novel, and welcome to The Social Novel. பற்றி சொல்லணும்னா அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் நரேட்டிவ்னு சொல்லலாம். இதில் வந்து எதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்கன்னா ஒரு ஹியூமனோடைய பிஹேவியரை தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹியூமனோடைய பிஹேவியர், அங்கே இருக்கிற சொசைட்டியோடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி தான் வந்து த சோஷியல் நாவல் வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த சோஷியல் நாவலில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து பேக்ரவுண்டாக வந்து எடுத்துக்கிடுவாங்கன்னா அந்த கேரக்டருடைய சோஷியல் மியூல்ஸ், அவர் வாழ்ந்த கல்ச்சர், இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாவல்ஸில் வந்து முக்கியமான இடத்த வந்து எது வந்து பிடிக்கும்னா அந்த கேரக்டருடைய இன்னர் லைஃப் தான் வந்து முக்கியமான இடத்த வந்து பிடிக்கும். இதில் வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா அந்த கேரக்டர்னால் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்டு கல்யூஷன் மூலமாக, அதனால் ஏற்படக்கூடிய கிளாஸஸ் அண்ட் பிலீஃப்ஸ், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிடுவாங்க. த சோஷியல் நாவலோடைய எசன்ஸ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து இருக்கார், அந்த இண்டிவிஜுவல் தன்னை சுற்றி இருக்கிற சொசைட்டினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்னால என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து மாறுதுன்றதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கின்ஸ், இவர் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான புக் எதுண்டா பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் குவஸ்டின்ஸ். இந்த புக் வந்து தமிழ்லயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன தலைப்புலண்டா ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள்ன்ற மாதிரி தலைப்புல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ல ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன கேள்விகளுக்குண்டா, ஏன் நம்ம இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும், டைம் டிராவல் சாத்தியமா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ரொம்ப யதார்த்தமா வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து பதில் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த புக் வந்து குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மட்லயும் வந்து அவைலபிளா வந்து இருக்கு. குக்கு எஃப்எம்ல பாத்தீங்கன்னா இந்த புக்கை தவிர 10,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இருக்கு. இந்த புக்கை வந்து நீங்க வந்து ஆடியோ ஃபார்மட்ல வந்து கேட்கணும்னா நான் கொடுக்க போற இந்த கூப்பன் கோடை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த கூப்பன் கோடு வந்து பாத்தீங்கன்னா NPJSG7443 இந்த கூப்பன் கோடு. குக்கு எஃப்எம் கேளுங்க, உங்க மனசுக்கு பிடிச்சத. சோசியல் நாவலை வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்மளால் வந்து பிரிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த நாவல் ஆஃப் மேனர்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த நாவல் ஆஃப் சிவிலைசேஷன். இதில் த நாவல் ஆஃப் மேனர்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் பிஹேவியரை பற்றி பேசியிருப்பாங்க, அதோடைய கரெக்ட்னஸை வந்து சொசைட்டியில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ த கான்செப்ட் ஆஃப் பிஹேவியர் வந்து பெரிய அளவில் வந்து ஜான் ஆஸ்டனுடைய நாவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ், எம்மா, இந்த ரெண்டு நாவலையும் வந்து சொல்லலாம். ஸோ ஒரு நாவலிஸ்ட் வந்து எப்படி வந்து இருப்பாங்கன்னா ஒரு நைசஸ்ட் சோஷியல் கான்டாக்டோடு வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஐரேனியம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சட்டையரை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அரகன்ஸ், ஹைப்போக்ரசி, சோபரி, இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹென்ரி ஜேம்ஸ் அவருடைய நாவலான த அம்பாசிடரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் நாவல் ஆஃப் மேனர்ஸை வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் என்விரான்மெண்ட் மூலமாக ஏற்படக்கூடிய டிஃப்ரென்சஸை வந்து அழகாக ஹியூமரிக்கலாக வந்து காட்டியிருப்பார். அடுத்து வந்து வேக்ஸ் இவருடைய நாவலான ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட், இதுவும் வந்து ஒரு சோஷியல் நாவல் ஆஃப் மேனர்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து எதை வந்து காட்டியிருப்பாங்கன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம செய்யக்கூடிய சின் அண்டு கில்ட்டை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ த சோஷியல் நாவல் ஆஃப் மேனரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டையர் விஷயத்தை வந்து ஜான் ஆஸ்டின் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா மாடர்ன் நாவலிஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும்னா ஃபிலிப் ரோத் உடைய சட்டரிக்கல் நாவலான குட் பை கொலம்பஸை வந்து சொல்லலாம். ஸோ இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக வந்து இருக்காங்கன்ற விஷயத்தை வந்து ஃபிலிப் ரோத் வந்து சட்டைரைஸ் வந்து பண்ணியிருப்பார். த சோஷியல் நாவல் ஆஃப் சிவிலைசேஷன், இதில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம்னா ஒரு ஹோல் சிவிலைசேஷனை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா டிக்கன்ஸோடைய லிட்டில் டோரிட்டை வந்து சொல்லலாம், டால்ஸ்டாயோடைய வார் அண்ட் பீஸை வந்து சொல்லலாம். த சோஷியல் நாவல் ஆஃப் சிவிலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா
பீப்புளை வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைட் பண்ணுதுன்ற விஷயத்தை வந்து ரிவீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்கன்னா, த மீனிங்ஸ், பிரின்சிபல்ஸ், சோஷியல் ஸ்டைல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பீப்புளை வந்து கைட் பண்ணுதுன்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. எப்போ ஒரு இண்டிவிஜுவலோடைய ஆக்ஷன் வந்து லைட்டுக்கு வருதோ அப்போ தான் அவனுடைய சிவிலைசேஷனும் வந்து ரிவீல் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கன்ஸோடைய லிட்டில் டோரிட்டவே வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு கரப்டடான பிஸ்னஸ் கிளாஸ் வந்து எப்படி இங்கிலீஷ் சொசைட்டியை வந்து டாமினேட் பண்ணுதுன்ற விஷயத்தை வந்து காட்டியிருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து அந்த என்விரான்மெண்ட்டோடையே வந்து அப்படியே வந்து டெவலப் வந்து ஆகிருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் அந்த கேரக்டருக்கு வந்து சில அவமானங்கள், ஷேம் வந்து நடந்திருக்கும், அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுவாங்க. எப்போ ஒரு கேரக்டரோடைய முக்கியத்துவம் வந்து வெளியே வரும்டா, அந்த கேரக்டரோட சேர்த்து அதோடைய சிவிலைசேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து அந்த கேரக்டரோடைய முக்கியத்துவம் வந்து அப்படியே வந்து ரிவீல் ஆகும். டால்ஸ்டாயோடைய வார் அண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து டெவலப் ஆச்சுன்ற விஷயத்தை வந்து காட்டியிருப்பார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டரோடைய கான்சியஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆச்சுன்ற விஷயத்தை கூட த நாவல் ஆஃப் சிவிலைசேஷனில் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ப்ரூட்ஸோடைய ரிமெம்பரன்ஸ் ஆஃப் திங்ஸ் பாஸ்ட்டை வந்து சொல்லலாம். சில நேரங்களில் வந்து இதில் வந்து ஃபேமிலி ஸ்டோரியை கூட வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபால்க்னரோடைய சட்டையர் வயசை வந்து சொல்லலாம், இல்லைன்னா கேல்ஸ் ஒத்தியோடைய ஃபாரஸ்டைல்ஸ் ஆகாவை வந்து சொல்லலாம்.